லேடிஸ்க்கு பொதுவாக அவங்களோட கிச்சனுக்கு யார் வந்தாலும் பிடிக்காது, அதுவும் நைட் டைமில் வந்தாங்கன்னா கண்டிப்பாக பிடிக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கருப்பாம்பூச்சி பசங்களாம் நைட்டில் தான் படையெடுத்து வந்து நிற்பானுங்க. ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் ஒரு சொம்பு தண்ணி நல்லா ஊற்றிட்டு நம்ம வந்து தக்காளி வெங்காயம் அதெல்லாம் வந்து உரிக்கும் போது அதோடய தோலெல்லாம் வேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறமா இந்த பூண்டு தோலெல்லாம் வந்து மொத்தமாக நீங்கள் எடுத்துக்கலாம். தக்காளி வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே பூண்டு அப்புறம் வெங்காய தோல் மட்டும் தான் போட்டிருக்கேன். இது நல்லா கொதிச்சக்கப்புறமா அந்த தண்ணியை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஃபில்டரில் எடுத்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஒரு 4 வருஷம் பழைய ஆப்பிள் சைடர் வினிகர் இருக்குது. சாதாரண வினிகராக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. எப்படியுமே வந்து நம்ம வந்து காக்ரோச் தான் கில் பண்ண போகிறோம், அதனால் அது எக்ஸ்பயர் ஆன ப்ராடக்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண இந்த வாட்டரோடைய நம்ம வந்து ஒரு 1/2 lemon வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கு போகிறோம். ஸோ அவ்வளோதான், இந்த ஸ்ப்ரேவை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு கருப்பாம்பூச்சி எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா கருப்பாம்பூச்சி பசங்க உங்கள் கிச்சன் பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டாங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.